மறப்போம், மன்னிப்போம், அன்பு செலுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஊரில் இரண்டு உயிருக்கு உயிரான நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அவர்கள் இருவரும் பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது இருவருக்கும் ஒரு விஷயத்தில் வாய் சண்டை ஏற்பட்டது. அப்போது ஒருவன் தனது நண்பனின் கன்னத்தில் அறைந்து விட்டான். ஆனால் அறை வாங்கிய நண்பன் அதற்கு கோபப்படாமல் அமைதியாக இருந்தான். சற்று தூரம் சென்று அமர்ந்து அங்கிருந்த மணலில் இன்று என் உயிர் நண்பன் என்னை அறைந்து விட்டான் என்று எழுதினான். மற்றவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மீண்டும் இருவரும் தொடர்ந்து நடந்து சென்றனர். அப்போது அவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. தூரத்தில் ஒரு தண்ணீர் ஊற்று இருப்பதை இருவரும் கண்டனர். நடந்ததை மறந்து அவர்கள் இருவரும் தண்ணீரை பருகினர். அப்போது அறை வாங்கியவனின் காலை யாரோ இழுப்பது போன்று இருந்தது. அவன் புதை குழிக்குள் சிக்கிக் கொண்டான். அதை கண்ட மற்றொரு நண்பன் என்ன செய்வதென்று தெரியாமல் கஷ்டப்பட்டு நீண்ட நேரத்திற்கு பின் அவனை மேலே தூக்கிவிட்டான். மேலே வந்ததும் அவன் ஒரு பெரிய கல்லின் மீது அமர்ந்தான். அங்கு இருக்கும் ஒரு சிறு கல்லை எடுத்து அந்த பெரிய கல்லின் மீது, இன்று என் உயிர் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று தட்டி தட்டி எழுதினான். அவன் உயிரை காப்பாற்றிய நண்பனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனிடமே, உன்னை அறைந்த போது மணலில் எழுதினாய், இப்போது உன்னை காப்பாற்றிய போது கல்லில் எழுதுகிறாய், இதற்கு என்ன அர்த்தம், ஒன்றும் புரியவில்லையே என்று கேட்டான். அதற்கு அறை வாங்கிய நண்பன், யாராவது நம்மை கஷ்டப்படுத்தினால் அவர்களை மணலில் எழுதிவிட வேண்டும். மன்னிப்பு என்னும் காற்று அதை மனதில் இருந்து அழித்துவிடும். அதுவே நமக்கு யாராவது நல்லது செய்தால் அதை கல்லில் எழுதிவிட வேண்டும். அது எப்பொழுதும் மனதில் இருந்து அழியாது என்று சொன்னான். அன்பார்ந்தவர்களே, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள். இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12:17-18 இறைவசனங்கள். மறப்போம், மன்னிப்போம், அன்பு செலுத்துவோம். நமது குடும்பத்தில் உள்ளவர்களையும் இந்த சமுதாயத்தில் வாழுகின்றவர்களையும் ஏன் இப்புவியில் வாழும் உயிர்கள் அனைத்தையும் அன்பு செய்து வாழ்வோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.